அரண்மரியத்தை எடுத்துச் சொல்லுகின்ற ஒட்டி சுட்டானுக்கு நிகரில்லை என்று அவன் ஒரு குரல் எழுதி இருப்பான். அடுத்ததாக மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விடயம், எங்களுடைய துணுக்காய் கல்வி பணிப்பாளர், வெளிய கல்வி பணிப்பாளர் அம்மையார் கூறியிருந்தார். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்திலே துணுக்காய் கல்வி வலயம் கல்வியில் சிறந்து விளங்கி வருகின்றது, வினைப்பாட விதான செயற்பாடுகளில் விளங்கி வருகின்றது. அது கேட்பதற்கு மிகவும் பூரிப்பாக இருந்தது. அடியேன் யாழ் மண்ணை சேர்ந்தவராக இருந்தாலும் இது பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்தாலும் என்னுடைய விருப்பம் யாழ் மாவட்டத்தை விட முல்லைத்தீவு மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது. இது முன்ஸ்துதிக்காக சொல்லவில்லை, இந்த மண்ணிலே கடமையாற்றி அந்த அன்புணர்வோடு சொல்கின்றேன். நான் சொன்னேன் அல்லவா, விழாவின் பிரமிப்பை பார்த்து வார்த்தைகளை மறந்துவிட்டேன் என்று. அவையடக்கம், அவையோரு கடங்குதல், அதை மறந்துவிட்டேன். இன்றைய விழாவினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் மேலதிக மாவட்ட செயலாளரும் தலைவருமான, கலாச்சார பேரவையின் தலைவருமான குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்றைய விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை ரசித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட செயலாளர் விமலநாதன் ஐயா அவர்களுக்கும், மேலதிக மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், பிரதேச செயலர் துணுக்காய் மற்றும் மாந்திகிழக்கு கருதுரை பெற்று வெளியோயா பிரதேச செயலாளர்களுக்கும், ஏனைய அரசு துணைக்கிழங்களைச் சேர்ந்த சிரேஷ்ட பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கும், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்கும், ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் அம்மையாருக்கும் முக்கியமாக இன்றைய விழாவினை தோளோடு தோள் நின்று மிக சிறப்பு அமைவதற்கு அந்த வழிகாட்டியாக தலைவரோடு கூடி நின்றவர் அவர். அந்த அம்மையாருக்கும் அவர்தம் உத்தியோகத்தர்கள், ஒட்டி சுட்டான் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் ஒட்டி சுட்டான் பிரதேச கலாச்சார பேரவை, முல்லைத்தீவு மாவட்ட கலாச்சார பேரவை, ஏனைய அனைத்து துணைக்கள உத்தியோகத்தர்கள், சிரேஷ்ட அத்தியட்சகர், நில அளவை அத்தியட்சகர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள், எங்களுடைய ஊடக நண்பர்கள் மற்றும் ஒலி அமைப்பாளர்கள், கலைஞர்கள், நலன் விரும்பிகள், பெரியோர்கள், தந்தை தாய்மார், அதிபர்கள், ஆசிரியர்கள், அன்பு செல்வங்கள், குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் அடியினின் பணிவென்பான வணக்கங்கள். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் பொந்துடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு குஞ்சில் மூப்பொன்றும் இளமை என்றும் உண்டோ என்று பாடினான் பாரதி தாசன். ஆம், அந்த அக்கினி குஞ்சாக நான் இன்று கண்டுகொண்டிருப்பது இந்த கலைஞர்களை. அவர்கள் இளம் கலைஞர்களும் ஆகட்டும், அல்லாவிடில் மூத்த கலைஞர்களும் ஆகட்டும், அவர்களுடைய அந்த கலை ஆற்றல் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது கலைக்கு அழிவில்லை என்பதை இந்த மண் எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றது. இதில் அதிகாரிகள் எல்லோரும் இருக்கின்றீர்கள், உண்மையில் சிந்தித்து பாருங்கள். நாம் இன்று மாவட்ட நிலையிலோ, பிரதேச நிலையிலோ, மாகாண நிலையிலோ ஏதோ ஒரு பதவியில் அலங்கரிக்க முடியும். ஏதோ ஒரு பதவியில் அலங்கரித்த பின்னர் நாம் ஓய்வு பெற்று சென்றால் நாங்கள் மக்கள் மனங்களில் நட்பாதையில் நடந்து நேர்மையாக பணி செய்தால் மக்கள் மனங்களில் வீற்றிருப்போம். சில சமயங்களில் எம்மை தேடுவாரம் இருக்காது, எம்மை நாடுவாரம் இருக்காது, எம்மை மறந்துவிடும் சமூகம். ஆனால் கலைஞன் அப்படியல்ல. அன்று சொன்னார்கள், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசத்தில் தான் சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்றார்கள். ஆனால் அந்த கற்றவனை விட நான் யோசிக்கின்றேன் என்று கலைஞன் சிறந்தவன். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். கற்றவர்கள் அந்த கல்வியினால் உயர்ந்து அந்த பதவிகளில் அலங்கரித்த பின், அந்த பதவியை விட்டு சென்ற பின்னர் அவர்கள் இருக்கின்ற நிலைக்கும், கலைஞன் ஒரு 13 வயதில் அல்லது 11 வயதில் அந்த அரங்கத்தில் தனது கலையை ஆற்றுகின்றான் என்றால், அவன் 60 வயதில் இறந்து விடுகின்றான் என்றால், அவர் இறந்த பிறகுமே கலைஞன் இன்று விஜயரத்னம் அரங்கு, அந்த ஐயாவினுடைய அரங்கில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்காவது அரங்கிற்கோ அல்லது ஏதாவது ஒரு நிலையத்துக்கோ இறந்த பின்னும் எமது பெயர் வைப்பார்களா அதிகாரிகளே? இல்லை.
அது நான் சொல்வதன் காரணம் என்னென்றால், அந்த கலை வந்து அழியாதது. அந்த கலைஞர்கள் இறந்த பின்பும் மக்கள் மனங்களில் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதில் மாற்றமில்லை. அடுத்ததாக எங்களுடைய மேலதிக மாவட்ட செயலாளர் குணபாலன் ஐயா சொல்லியிருந்தார் குடும்பத்தை பற்றி. குடும்பம் என்பது, குடும்ப அழகு தமிழினத்தில் மட்டும் உள்ள ஒரு சிறப்பான அழகு. அதை பார்த்து நிற்கைத்தையவர்களுக்கு பொறாமை. அதன் விளைவு எமது குடும்ப அழகை சிதைப்பதற்கு அவர்கள் எத்தனித்து இன்று அதில் வெற்றியும் கண்டுவிட்டார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. வள்ளுவன் தன்னுடைய வாசுகி இறந்த பொழுது பாடுகின்றான், அடிசிக்கினியாளே அன்புடைய மாதி படிசொத்தவராத பாவாய் நீ போறியோ என் கண்களில் நீ தூங்குமோ என்று கேட்கின்றார். அதாவது வள்ளுவர் ஒரு ஊசியும் ஒரு சிறிய செம்பிலே தண்ணீரும் வைக்க சொல்லுவார் தன்னுடைய துணைவியாருக்கு உணவு பரிமாறும் பொழுது. ஆனால் வாசுகி அம்மையார் கேட்டதில்லை, என்னத்துக்காக இந்த நீரும் இந்த ஊசியும் வைக்க சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்று மறுகேள்வி கேட்கவில்லை. நாங்கள் இன்றைக்கு 1000 கேள்வி கேட்டிருப்போம், வாசுகி கேட்கவில்லை. அந்த இடத்தில் எப்பொழுதும் வள்ளுவர் சாப்பிடும் பொழுது உணவருந்தும் பொழுது அந்த ஊசியும் செம்பில் நீரும் இருக்கும். வாசுகி இறக்கும் தருவாயில் மட்டும் கேட்கின்றாள், சுவாமியே எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் ஏன் ஊசியும் நீரும் வைக்க சொன்னீர்கள் என்று. அப்பொழுது வள்ளுவர் சொல்கின்றார், என் வாழ்க்கை துணையே, நீ உணவு பெருமாறும் பொழுது உணவு சிந்திவிட்டால் அல்லது சோற்றுப்பெருக்கை சிந்திவிட்டால் அதை அந்த ஊசியினாலே குட்டி எடுத்து நீரில் நினைத்து மீண்டும் சாப்பிடுவதற்கு. அப்படி ஒரு வறுமையில் இருந்தான் வள்ளுவன். அந்த வள்ளுவன் தனது திருக்குறளை அரங்கத்தில் ஏற்றச் செல்லும் பொழுது அவருடைய சாதியை காட்டி அந்த திருக்குறள் பொற்றாமரை குளத்தில் வீசியடி எறியப்படுகிறது. சரஸ்வதி தேவி தன்னுடைய கைகளில் ஏந்தி வந்து அந்த திருக்குறளை ஏற்றினால் அது இன்று உலக பொதுமறை. அதுபோலத்தான் இந்த கலைஞர்களுக்கு சாதி இல்லை, அவர்களுடைய சாதனை என்று நிலைக்கும். இந்த குடும்ப அழகிலே இன்று யோசித்து பாருங்கள், இந்த திரைப்பட காட்சிகளை இணைக்காமல் இன்று வாழ்க்கை இல்லை. நகைச்சுவை காட்சிகளை நாங்கள் நன்றாக ரசித்தோம் என்றால் எங்களுடைய மனங்களும், அதாவது நல்ல நகைச்சுவையாக இருந்தால் அதுங்களுடைய மனத்தை ஒரு சந்தோஷமாக வைத்திருக்கும். ஆனால் இன்றைய திரைப்படங்கள், முந்தி நான் நினைக்கின்றேன் இங்கு இருக்கின்ற மூத்த கலைஞர்கள் அல்லது மூத்தவர்களுக்கு தெரியும், MGR-உடைய படத்தினை கணவனும் மனைவியும் அமர்ந்து பார்த்தால் குடும்பத்தவர்கள் அமர்ந்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவருடைய படங்களில் அந்த காதல் பாட்டுகள், அந்த பாடல்களில் அந்த காதல் ரசம் கூட தோன்றும். அதற்காக குடும்பங்கள் இணைந்திருந்து பார்ப்பதில்லை, தனிய கணவன் மனைவி அமர்ந்து பார்ப்பார்கள் அல்லது இளைஞர்களோ அந்த MGR ரசிகர்களோ தான் இணைந்து பார்ப்பார்கள். இன்று கணவன் மனைவி கூட பக்கத்தில் அமர்ந்து பார்க்க இயலாத திரைப்படங்கள் தான் இருக்கின்றது. பாருங்கள், போதை வஸ்து மக்களை சீர்குலைக்கிறது என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் திரைப்பட கவிஞன் இவ்வாறு பாடல் எழுதுகின்றான், கஞ்சாப்பூ கண்ணால. அந்த தங்களுடைய வியாபார தந்திரம் மக்களை இழுப்பதற்காக. நான் யோசித்தேன், உண்மையில் அந்த பாடல் எழுதினவருக்கும் போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கும் ஏதாவது ஒப்பந்தம் இருக்குமோ என்று. அந்த அளவுக்கு என்று திரை இசை பாடல்கள் மக்களினுடைய மனங்களை மாசுபடச் செய்கின்றது. அன்றைய திரை இசை பாடல்கள் அப்படி இருக்கவில்லை. அடுத்ததாக பெரியோர்களை மதித்தல். நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது எமது தந்தை தாயை வணங்கித்தான் பாடசாலைக்கு செல்வோம். இதில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், எங்களுடைய தாய் தந்தையரை வணங்கித்தான் நாங்கள் பாடசாலைக்கு செல்வோம். அல்லது ஒரு பரீட்சைக்கு செல்வதாயினும் சரி, ஒரு நல்ல நிகழ்வுக்கு செல்வதாயினும் சரி, எமது பெற்றோரின் ஆசையை வேண்டிக் கொள்வோம். அது இன்று எமது சகோதர மொழி எங்களுடைய வெளியோயா பிரதேச செயலாளர் இருக்கின்றார். அவர்களுடைய சகோதரன் அந்த இனம் அந்த பண்பாட்டை இன்னும் பின்பற்றுகின்றது. ஆனால் அந்த பண்பாடு தோன்றியது எங்களுடைய இனத்தில், இன்று நாங்கள் அதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், சிங்கள மொழி பாடசாலைகளிலோ சிங்கள கலைஞர்களுடைய விழாக்களிலோ பாருங்கள், அவர்கள் கட்டாயம் அந்த விருதை வாங்கிய பின், பரிசை வாங்கிய பின் விருதை தந்தவரை வணங்கித்தான் செல்வார்கள் அந்த ஆசீர்வாதத்துக்காக. நாங்கள் இன்று அதை மறந்துவிட்டோம். அதை தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு அந்த பெரியோரை மதிக்கின்ற பண்பு, அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை எங்கேயோ கொண்டு செல்லும், அதை சொல்லிக் கொடுங்கள்.
நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம்? திருக்குறளில் சொல்கின்றது, மழலை சொல் கேளாதார் என்று. யாழிலிந்து குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று. இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? இயந்திரமயமான வாழ்க்கை, தகவல் தொழில்நுட்பம், சமூக மயமாக்கம், அவசர உலகம், நாலைந்து வேலைகள், நாலைந்து தனியார் வகுப்புகள், இவற்றுக்கு போக வேண்டிய இதில் குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கின்றது. இரவு தூக்கத்தில் இருக்கின்றனர் பெற்றோர்கள். குழந்தை அழுதால் தந்தையார் சொல்கின்றார், ஏன் அழுது தந்த சனியன் அன்று சொல்லப்பட்டது மழலை சொல் கேளாதவர் மக்கள் அல்ல என்று. இன்று அது சனியன் என்றா அது ஆட்ட சனியன், அவேத சனியன் தான். இந்த சொல்லை பாவிக்கிறதுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது நான் இயற்றி சொல்லவில்லை. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரதேச செயலாளர்களுக்கு தெரியும், அவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் கவுன்சிலிங்கில் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இன்று பிரதேச செயலகங்களுக்கு மக்கள் சேவைக்காக நாடி செல்வதை விட இந்த குடும்ப பிரச்சனைகளுக்காக சிலவேளை அவர்களுக்கு கூட அது ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வர அளவுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் ஒருவனுக்கு ஒருத்தி மாறி உமது மண் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த பிரதேச கலைஞர்கள், கலைஞர்களை பற்றி பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் என்ற ரீதியில் இந்த கலைஞர்களை பற்றி ஓரிரு வார்த்தை சொல்லி எனது சிறப்புரையை முடிக்கலாம் என எண்ணுகின்றேன். அதாவது ஒரு கிராமத்திலோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு கலைஞன் தோன்றினால் அவன் சர்வதேச மயப்பட வேண்டும். அதற்கு இந்த பிரதேச செயலகங்கள், இந்த கலாச்சார பேரவைகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது அடியனின் வேண்டுகோள். உதாரணத்துக்கு இன்று எங்களுடைய வேதவினம் ஐயா, நாகேந்திரராஜா ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் இன்று வடமாகாண பண்பாட்டு ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை இடம்பெறச் செய்தது அடியேன் தான். இந்த மண்ணிலே வேலை செய்தபடியால் அவர்களுடைய பெருமையை நான் அறிந்து கொண்டேன். இன்று அவர்கள் வடமாகாணம், நாளை அவர்கள் தேசிய குழுவில் இடம்பெற வேண்டும், அதன்பின் சர்வதேச குழுவில் இடம்பெற வேண்டும். இதற்கு அதிகாரிகளாகிய நாங்கள் தான் துணை செய்ய வேண்டும். அதுபோல ஒரு கிராமத்தில் தோன்றுகின்ற கலைஞன் இனங்காணப்பட வேண்டும். அந்த சரி, நல்ல கலைஞன் ஒருவன் தன்னை தானாக முன்வந்து அடையாளம் காட்ட மாட்டான், அதைவிட விருதுக்காகவோ விண்ணப்பிக்க மாட்டான். அன்பான கலாச்சார உத்தியோகத்தர்களை உங்களை கேட்டுக்கொள்வது, அவர்களை நாடி சென்று அடையாளப்படுத்துங்கள், பிரதேச செயலகத்தில் அடையாளப்படுத்துங்கள், அடுத்தது மாவட்ட செயலகம், அடுத்தது மாகாணம் தேசியம். மற்றது இந்த பண்பாட்டு விழாக்கள் வந்து உண்மையில் அந்த எங்களுடைய திட்டத்தில், அதாவது வருடாந்த திட்டத்தில் அல்லது எங்களோடு இணைக்கப்பட்டுள்ள வடமாகாண சபையின் கலாச்சார உத்தியோகத்தர்கள் இருப்பதனால் இந்த விழாவை செய்வோம் என்று சொல்லி கடமைக்காக செய்பவர்களுக்கு மத்தியில் முல்லைத்தீவு மாவட்டம் வேறுபட்டது. நான் காலையில் எங்களுடைய மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் ஐயாவோடு உரையாடிய போது ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டேன். அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது அந்த எரிபொருளை சிறப்பாக விநியோகித்த அவருடைய நிர்வாகம் பாராட்டப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி, அதாவது முல்லைத்தீவு மாவட்ட அதிகாரிகளை பற்றி, முல்லைத்தீவு மக்களை பற்றி மிகவும், அதாவது ஒரு மிகவும் ஒரு உயர்வாக சிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து இந்த மாவட்டத்தில் பணியாற்றிய உத்தியோகத்தர் என்ற ரீதியில் சந்தோஷம் அடைந்தேன். அதை இன்று ஜனாதிபதியின் செயலாளராக இருக்கின்ற சம நெருக்கநாயக்க சார் அவர்கள் அந்த விடயத்தை அந்த சமூக வலைத்தளத்தில் தன்னால் தேடி பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அந்த செய்தியை தனக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டு நான் அனுப்பியிருந்தேன். அந்த வகையில் ஐயாவுக்கு, ஐயாவை வாழ்த்த எனக்கு வயதில்லை, இருந்தாலும் அவருடைய பாதங்களை பணிகின்றேன், அவர்களைப் போல நாங்களும் பணியாற்ற வேண்டும் என்று. அடுத்ததாக இரண்டாவது, இதனை இவன்கண் ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். அதாவது பண்பாட்டு விழா என்றால் அது முல்லைத்தீவு மாவட்டம்தான். எங்களுடைய பிளானிங் கமிட்டி மீட்டிங்கிலே, அதாவது திட்டமிடல் அந்த கூட்டத்திலே, புனுக்காய் பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு விழா போற்றப்பட்டது, பாராட்டப்பட்டது. பிரதேச செயலாளருக்கு அந்த இடத்திலே எல்லா அதிகாரிகளும் பாராட்டியிருந்தார்கள். அடியேனும் அவருக்கு
என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே பாராட்டு இந்த விழா முடிந்தவுடன் இந்த விழாவுக்கு கிடைக்கும். பண்பாட்டு விழாவாக இல்லாமல், கடமைக்காக செய்யாமல் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் மலைக்கு நடுவிலும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய உணர்விலும் பண்பாட்டு விழா சிறக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்திருக்கின்றது. அந்த ஆர்வத்துக்கு தலைவணிந்து கொண்டும் எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகத்தான பல கருத்துக்கள் நிறைந்த சிறப்புரையை ஆற்றி அமர்கின்ற வடமாகாண பண்பாட்டு அலுவல் திணைக்கள